ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் உலகத்திலேயே அதிக தூரம் கடத்தப்பட்ட விமானம் எது அப்படின்னு தெரியுமா? அதை கடத்தினவர் யார் அப்படிங்கிறது தெரியுமா? அவர் யார், அந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன ஷேர் கூட நமக்கு பெரிய அளவில் உதவும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, விமான கடத்தல் அப்படின்னாலே உலகம் முழுக்க எங்கே எந்த ஒரு விமானம் கடத்தப்பட்டாலும் நிச்சயமாக உலகத்தில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் பிரபலமாக பேசப்பட்டு ஒரு பரபரப்புக்கு உள்ளான ஒரு பொருளாகவே எப்பயுமே பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி 2010 அப்புறம் கிட்டத்தட்ட 15 விமான கடத்தல்கள் மட்டும்தான் உலகம் முழுக்கவே நடந்திருக்கு. ஆனால் அது 2010 அப்புறம். 1968 1972 வரைக்கும் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 326 விமான கடத்தல்கள் நடந்திருக்கு. சர்வசாதாரணமாக நம்ம TWA85 கடத்துகிற மாதிரி கடத்திருக்காங்க ஆளாளுக்கு. அந்த டைமில் இந்த மெட்டல் டிடெக்டர்ஸு, இந்த ஸ்கேனர்ஸு, சேஃப்டி செக்யூரிட்டி எதுவுமே இல்லாதது தான் இத்தனை விமான கடத்தல்கள் நடந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சராசரியாக வாரத்துக்கு ஒரு கடத்தலில் ரெண்டு கடத்தல் நடந்தே தீருமா உலகம் முழுக்க? எங்கேயோ எவனோ எதையோ கடத்த போகிறான், இந்த வாரம் யார் அப்படின்னு பார்க்கலாங்கிற அளவுக்கு தான் அந்த டைம் பீரியட் இருந்திருக்கு. ஆனால் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற அந்த சம்பவம் நடந்தது 31 அக்டோபர் 1969 அன்னைக்கு நைட்டு. கடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் ரஃபேலே மினிச்செல்லோ. இவர் பேசிக்காக இட்டாலியை சேர்ந்த ஒரு நபர். பட் இருந்தாலும் 1962 இவருடைய குடும்பம், அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இட்டாலியிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்க சியாட்டிலே கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டாங்க. இவர் அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. 1967 வரைக்கும் இவருடைய படிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய ஸ்கூல் படிப்பையும் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு நிலைமை, அதனால் கடைசியாக ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகியிருக்காரு. சரி, ஸ்கூல் தான் இல்லை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி யூஎஸ் மெரேனில் போய் அங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணால் இவங்க வியட்நாமில் வார் நடக்குது, அதனால் நீங்கள் வியட்நாமுக்கு போங்கன்னு சொல்லி இவரை அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே இந்த போருக்காக, இந்த விஷயத்துக்காக அங்கே போனவர் பயங்கரமாக அடிபட்டு கடைசியாக, சரி ஓகே, அடிபட்ட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய ரிலீஃப் கேம்ப் மாதிரி இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா கேம்ப்புக்கு அங்கேருந்து திருப்பியும் அனுப்பிச்சிருக்காங்க. கலிஃபோர்னியா கேம்பில் நம்மளால வந்திருக்கார். வந்தவர் அங்கே சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? கிட்டத்தட்ட $200 மதிப்பிலான பொருட்களை அங்கே திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்படுது அந்த இடத்துல. அதன் காரணமாக இவர் தப்பு பண்ணிட்டாரு, யூஎஸ் மெரெயினில் இருக்கிற ஒரு ஆள், அதனால் இவரையும் ஜெயிலில் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போய் கோர்ட்டில் இவரை சரண்டர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜெயிலில் அடைக்கிறது தான் பாக்கி. அந்த தருணத்தில் நம்மால் என்ன பண்ணியிருக்காப்புல, இவர்கிட்ட ஒரு $15-20 பணம் தான் இருந்திருக்கு. அதை வச்சு $15 ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு அப்படின்னா, கலிஃபோர்னியாவிலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறதுக்கு நைட் நேர ஃப்ளைட் அது. நம்ம ஆள் ஃப்ளைட்லேயும் ஏறிட்டார். இப்போ இவர் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு பையில் M1 ரக துப்பாக்கி, அதையும் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 250-260 ரவுண்டு சுடக்கூடிய அளவுக்கு தோட்டாக்களையும் உள்ளே எடுத்துகிட்டு தான் உள்ளே போயிருக்காரு. ஆனால் நான் சொன்ன மாதிரி அப்போல்லாம் இந்த ஸ்கேனிங்கு மெட்டல் டிடெக்டர்னு எதுவுமே கிடையாது. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், அங்கே தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். நம்ம ஒரு மாதிரி எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள்லாம் அங்கே கிடையாது. ப்ரைவேசியை யாருமே இன்வைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஒரு நாடு. அதனால் இப்படியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அப்போ அனுமதி கிடையாது. இதன் காரணமாக 1969 எதையுமே செக் பண்ணாமல் உள்ளே விட்டாங்க இவரை. இப்போ கலிஃபோர்னியாவில் ஏறிட்டார். உள்ள பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறது 39 தான். இது போக பைலட்டு, கோ பைலட்டு, அந்த காக்பிட் கேபின் மெம்பர்ஸு, ஒரு அங்கே இருக்க அட்டண்டர்ஸ் அப்படி அப்படின்னு ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. ஃப்ளைட் கலிஃபோர்னியாவிலேருந்து கிளம்பிருச்சு. இப்போ இங்கேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போகணும், லாஸ் ஏஞ்சல்ஸும் நெருக்கி போயிட்டாங்க. அந்த தருணத்தில் நம்மால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த பேக் எடுத்துக்கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த துப்பாக்கியை திருப்பியும் அசம்பிள் பண்ணி தோட்டாக்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நீட்டாக திருப்பியும் வந்து அங்கே ஒரு அட்டண்டர் முன்னாடி நின்றுருக்காரு துப்பாக்கியோட. அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அந்தம்மா அவ்வளோ விகிலியாக இருக்கும், அந்தம்மா பார்த்துட்டு இதெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது சார், யார் உங்களை கொண்டு வர சொன்னது அப்படின்னு கேட்டிருக்கு அந்தம்மா. இவர் திருப்பி சொல்லியிருக்காரு, இங்கே நான் வந்து பொறுக்காட்சிக்கு போயிட்டு விளையாட்டுக்கு வந்து நிற்கலை, எனக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்குது, இந்தாங்க ஒரு தோட்டா அப்படின்னு சொல்லி தோட்டாவை எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. இதை போய் பைலட்டை காமிங்க,
இந்த தோட்டா துப்பாக்கியிலிருந்து வெளியே வராமல் இருக்கணும்னா நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத கிளியராக அவரை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா அந்த பயத்தில் தோட்டாவோடையே போய் பைலட்டை சொல்லியிருக்கு இவர் சொன்னதை. இப்போ கடைசியாக நான் பைலட்டை பார்க்கணுன்ட்ருக்காரு, உள்ளேயும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் சொல்லியிருக்காரு, நான் இத்தாலியில் இருக்க ரோமுக்கு போகணும், நேராக ஃப்ளைட்டை அங்கே விடுங்க அப்படின்னு. பைலட்டுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் துப்பாக்கி முனையில் தான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கோம், வேற என்ன சொல்ல முடியும். பைலட்டு அவரால் முடிஞ்சதை பண்ணி கிளியராக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சார் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் கவனிச்சு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நம்ம ரஃபேலோக சில விஷயங்கள் கிளியராக சொல்லியிருக்காரு. சார், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இத்தாலியில் இருக்க ரோம் அப்படிங்கிறது 13 மணி நேரம் மினிமம் டிராவல் டைம் ஆகும். கிட்டத்தட்ட 6900 மைல், அதாவது 11,000 கிலோமீட்டருக்கு கூட இருக்க டிஸ்டன்ஸை நம்ம பண்ணணும். நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறது வெறும் கலிஃபோர்னியா டு லாஸ் ஏஞ்சல்ஸுக்கான டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. அவ்வளவு தூரத்துக்கு ஃப்ளைட்டை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதுக்குள்ளே 2-3 தடவை மினிமம் நம்ம ரீஃபில் பண்ணணும் ஃபியூலை. இதெல்லாம் போக நம்ம கிட்டத்தட்ட ஒரு டொமஸ்டிக் ஏர் ஸ்பேஸில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஏர் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்கிற பைலட்டு தான் அந்த ஃப்ளைட்டை ஓட்டணும், இது ரூலு. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கேருந்து சட்டு நினச்ச மாதிரிலாம் போக முடியாது சார் ரோமுக்கு இந்த ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது நம்மால் சொல்லியிருக்காரு, சரி ஓகே, அடுத்து இங்கேருந்து ஒரு சில ஏர்போர்ட் நம்ம போவோம், அதில் நியூயார்க் ஏர்போர்ட்டும் ஒன்று, அங்கே 2 இன்டர்நேஷ்னல் பைலட்ஸை ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த நியூஸை கொடுத்துட்டாரு. யார்? பைலட். இப்போ இங்கேருந்து நேராக கிளம்பி டென்வர் ஏர்போர்ட் போயிருக்காங்க. இவங்க போக வேண்டிய இடம் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆனால் கடைசியாக பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து அள்ளிட்டு டென்வர் ஏர்போர்ட் போய் இறங்கியிருக்காங்க. அங்கே இந்த 39 பேசஞ்சர்ஸையும் சேஃபாக இறக்கி விட்டாராம் இவர். இதில் இருந்தே இவங்களுக்கு அவ மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு. சரி, நம்மளை போட்டெலாம் தள்ளிட மாட்டான், இருந்தாலும் இவன் வேற ஏதோ ஒரு லட்சியத்தோடு தான் இந்த கடத்தலில் பண்ணியிருக்கானே தவிர எதாவது கொல்லணும், உயிரை பணைய வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க இவங்க எல்லாரும். இப்போ அந்த இடத்துல 39 பேசஞ்சர்ஸையும் இறக்கி விட்டுட்டு உள்ளே மொத்தமே 5 பேர் தான் இருந்திருக்காங்க. பைலட்டு, கோ பைலட்டு, உள்ளே இருக்க ஒரு காப்பீன் மெம்பரு, ஒரு அட்டன்டரு, நம்மளுடைய ரஃபேலா, இவ்வளோதான். இவங்க 5 பேரும் அங்கேருந்து ஃப்ளைட்டை திருப்பியும் எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே இருந்து ஜான் எஃப் கென்னடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நியூயார்க் அங்கே போகுது ஃப்ளைட்டு. அங்கே இவங்க ஆக்சுவலி ஃபியூயல் ரீஃபில் பண்ணலாம், அதே நேரத்தில் அந்த 2 இன்டர்நேஷ்னல் பைலட்ஸையும் உள்ளே ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருக்காங்க. ஆனால் போய் ஃப்ளைட் அங்கே இறங்கின உடனே எஃபிஐ டீம் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் எல்லாம் சுற்று போட்டிருக்காங்க அந்த ஃப்ளைட்டை. ஏன்னா பேசஞ்சர்ஸ் யாரும் கிடையாது, உள்ளே இருக்க ஒரு 5-6 பேர் தான். இன்றைக்கி எப்படியாவது இந்த இடத்துல அவனை கையங்களவுமா லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில். ஆனால் அந்நேரத்தில் நம்ம ரஃபேலா துப்பாக்கி எடுத்து சுட்டிருக்காரு. சுட்டதில் ஃப்ளைட்டுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இருக்க ஆக்சிஜன் டேங்கில் ஒரு புல்லட் போய் சுருகிருச்சு. இதில் எல்லாத்துக்கும் பீதி, என்ன நடந்துருமோ, இல்லை யாரை ஃபயர் பண்ணார், யாரை சுட்டார், என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு இவங்க எல்லாத்துக்கும். உடனே எஃபி டீம் எல்லாம் அங்கேருந்து தெரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 5 பேர் தான் இருக்காங்க உள்ள. இப்போ இந்த 2 பைலட்ஸ் இன்டர்நேஷ்னல் பைலட்ஸும் ஏறிக்கிட்டாங்க. 7 பேரோட ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்புது. இவங்க கிளப்புன அந்த எஃபி டீம் கிளப்புன ஒரு பரபரப்பில் இவங்க ரீஃபில்லே பண்ணாமல் அங்கேருந்து ஃப்ளைட்டை எடுத்திருக்காங்க. இங்கே எடுத்தவங்க அடுத்து பாங்கரில் போய் நிறுத்தியிருக்காங்க. அங்கே தான் திருப்பி ஃபியல் ரீஃபில் பண்ணப்பட்டிருக்கு. பாங்கர்லையே நிறைய ஜேர்னலிஸ்ட்டு, நிறைய எஃபிஐ டீமு, போலீஸ்காரங்க எல்லாருமே பல பேர் அங்கே சுத்து போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் ஏற்கனவே போன ஏர்போர்ட்டில் வண்டி நின்னப்போ தான் இந்த துப்பாக்கி தோட்டா தெரிக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிற பிரச்சனைனால இந்த வட்டம் நம்ம இந்த ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம், எல்லாரும் 100 மீட்டர் தள்ளியே நிற்போம் ஃப்ளைட்டிலேருந்து அப்படின்னு யாரும் எந்த விஷயம் பண்ணாமல் என்ன நடக்க போகுதுங்கிற அந்த பரபரப்பை மட்டும் பார்த்துக்கிட்டே நின்றுருக்காங்க எல்லாரும். இப்போ அங்கே ஃபியூவலை ரீஃபில் பண்ணிவிட்டு அங்கேயும் இருந்து இவங்க ஃப்ளைட்டை எடுத்துட்டாங்க. இங்கேருந்து எடுத்தவங்க நேராக அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஷனோன் ஏர்போர்ட் அங்கே போய் நிறுத்தியிருக்காங்க. அதுவும் ஃபியூவல் ரீஃபில்லிங்க்கு மட்டும்தான். ஏன்னா கான்டினென்ட் டு கான்டினெண்டே இப்போ தாண்டியாச்சு, அத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணியும் போயாச்சு. அங்கே போய் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அங்கே இருந்து நேராக ரோம் இட்டாலிக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லி நேராக ரோமுடைய ஏர்போர்ட்லேயும் போய் இறங்கியாச்சு. ஆனால் இறங்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ரஃபேலா கிளியராக ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், வழக்கமாக ஃப்ளைட்டு எங்கே போய் அந்த ரோம் ஏர்போர்ட்டில் இறங்குமோ அந்த இடத்துல நீங்கள் இறங்கக்கூடாது. அங்கே இருந்து கொஞ்சம் நல்ல தூரம், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணணும். நம்ம ஃப்ளைட்டை எங்கே லேண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஏர்போர்ட் போலீஸ் ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் எந்த ஒரு வெப்பனுமே கையில் இல்லாமல் அவர் அந்த ஸ்பாட்டில் வெயிட் பண்ணணும், அவர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கண்டிஷன்ஸோடு இவரும் கிளியராக அங்கே இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்து அதே மாதிரி எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வெயிட் பண்ணிட்டும் இருந்திருக்காரு இவங்க ஃப்ளைட்டை கரெக்டாக ரோமில் லேண்ட் பண்ணும்போது.
இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரையே பணைய கைதியாக பிடிச்சிக்கிட்டு அவருடைய காரையே யூஸ் பண்ணி நேராக அங்கேருந்து நாப்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி, அந்த சிட்டிக்கு நீங்கள் வண்டி அங்கே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி காரில் அங்கேருந்து அந்த இடத்துக்கு தப்பிச்சு போயிருக்காரு இவர். ஆனால் 18 மணி நேரமாக கடந்த 18 மணி நேரமாக உலகத்தையே அவன் தெரிக்க விட்டாயே, அவனை சும்மா விடக்கூடாது, என்ன காரணத்துக்காக அவன் கடத்தினாங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவர் போன காரை பின்தொடர்ந்து இன்னும் 4 போலீஸ் பேட்ரோல் வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கு. ஆனால் அன்னைக்கு டைமில் இவங்க அந்த வண்டியில் இருக்க ரேடியோ பேசுகிறாங்கள வயர்லெஸில், அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கள் வண்டி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குன்னு அப்படி பேசிக்கிட்டே தான் போயிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மேடம் வந்தவொடனே வண்டியில் இருக்க வயர்லெஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு நம்ம ரஃபேல். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த காண்டாக்டை வச்சுக்கூடாதுன்னு சொல்லி கடைசியாக அங்கே இருந்து முன்னாடி போன வண்டி, நம்ம ரஃபேல போன வண்டி எங்கே போச்சுனே தெரியல, பின்னாடி வர்ற வண்டிக்கு அவ்வளவு தூரம், அதுக்கப்புறம் ஊரை விட்டு அவுட்டரில் இன்டீரியராக ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்லி போலீஸுக்காரர் அப்படி ஒரு பக்கம் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே வண்டியை விட்டு எகிரி குதிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாரா நம்ம ரஃபேலே, எங்கே போனார்னே அதுக்கப்புறம் தெரியல. இவங்க போன போலீஸ்லேருந்து எல்லா விஷயங்களையும் வச்சு மோப்பநாய்கள் வரைக்கும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மொத்த காடும் தேடி இருக்காங்க. அங்கே போன நபர் கடைசியாக எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் கடைசியாக அங்கே இருந்த ஒரு பாதிரியார் இந்த நியூஸில் இவ்வளவு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குங்கிறத வச்சு சர்ச்சுக்கு அவன் வந்திருந்தான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லி போலீஸ் அவரை சுட்டு போட்டு நம்ம ரஃபேல் அவ அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அரெஸ்ட் பண்ணி இப்போ சொல்லு தம்பி, இவ்வளவு நேரம் தெரிக்க விட்டேல உலகத்தை, எதுக்காக இந்த ஃப்ளைட்டை கடத்தினேன் அப்படின்னு கேட்டால் நம்மால் சொன்ன காரணம் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இவருடைய அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாம், எங்கே இவங்க சியாட்டில் யூஎஸில் இருக்கும்போதே அவர் கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தானா, அவர் இறுதி கட்டத்தை ரீச் பண்ணிட்டார், இனிமேல் அவர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால நான் உயிரை இங்கே விட விரும்பலை, என்னுடைய தாய் நாடான இட்டாலியில் என்னுடைய ஊரில் போய் தான் நான் இறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இட்டாலிக்கு முதல்ல போயிட்டாரான் அவங்க அப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கலிஃபோர்னியா கேம்பில் இவர் பண்ண திருட்டு, அதுக்கப்புறம் இவருக்கு தண்டனை கொடுக்கறது கோர்ட் ரெடியாக இருந்த அந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அப்பா ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, சீரியஸாக இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது, அதனால என்கிட்ட காசே கிடையாது, என்னை அமெரிக்காவிலிருந்து ரோம் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விடுங்கன்னா யார் இறக்கி விடுவாங்க, அதன் காரணமாக என் தகப்பனாரை இப்படியாவது அவர் இறக்குறதுக்குள்ளே நான் போய் பார்க்கணுங்கிற காரணத்துக்காகத்தான் வேறு வழியே இல்லாமல் அந்த ஃப்ளைட்டை கடத்தினேன் அப்படின்னு சொன்னாராம் ரஃபேலே. இதில் என்னதான் வந்து நீ என்ன காரணம் சொன்னாலும் சட்டம் தன்னுடைய கடமையை தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் போலீஸ் இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியே தீருவோம் அப்படிங்கும்போது இட்டாலியன் கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துக்கலையாம், நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய ஒரு குடிமகனை இன்னொரு நாடு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அவங்க நாட்டில் வைக்கிறத ஒத்துக்க மாட்டோம், என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை நாங்களே கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கே தண்டனை கொடுக்காம வேறு சில விஷயங்களுக்காக அவருக்கு 18 மாதம் சிறை தண்டனை கிடச்சி இட்டாலியில் இருக்க அங்கே இருக்க ஜெயிலே அடைச்சி வச்சுருந்துருக்கு இட்டாலியன் கவர்மெண்ட். 18 மாதம் கழித்து வெளியே வந்திருக்காரு. ஆனால் இவர் தான் 18 மாதம் ஒரு கைதியாக ஜெயிலுக்குள்ளே இருந்தால் கூட அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பையனை பெற்றதுக்கு இட்டாலி நாடு வந்து ரொம்ப பெருமைப்படுது. காரணம் என்னென்னா ஒரு தகப்பன் இறக்கிறதுக்குள்ளே அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும், நம்ம தகப்பனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு ரிஸ்க் லைஃப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய துணிச்சலான ஒரு விஷயத்தை செஞ்சு இன்றைக்கி இவ்வளவு பேரையும் திகைக்க வச்சு தான் தகப்பனை பார்க்கறதுக்காக ஓடி வந்த இப்படி ஒரு பிள்ளைய தாண்டா பெக்கணும், அதுக்கு எங்களுடைய இட்டாலிய நாடு வந்து ரொம்ப பெருமைப்படுது இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடி இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க இவர் பண்ண வேலை என்ன, அதுக்கு மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ரியாக்ஷன் என்ன பார்த்துக்கோங்க, இதுதான் உலகம். எனக்கு என்னவோ உண்மையாக இவர் அப்பாவுக்காக ஓடி வந்த பிள்ளையா, இல்லை கலிஃபோர்னியா கேம்பில் இவர் பண்ண தப்புக்காக அடுத்து சிறை தண்டனை அமெரிக்காவில் தயாராக இருக்குது அதிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இவர் பண்ண ஒரு சூழ்ச்சி வேலையா அப்படிங்கிறது இப்போவும் தெரியலை. உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். ஹலோ 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 ஹலோ, இருங்க பாசு, இன்னும் வீடியோ முடியலை. ஆமாம், நம்ம ஊராக இருந்தால் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவனை கடைசி வரைக்கும் திருடன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தேன், வாழ்க்கையை கடைசி வரைக்கும் சிதைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மால் 18 மாதம் இட்டாலி ஜெயிலிருந்து வெளியே வந்தார், வந்ததில் இருந்து அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஹோட்டலில் வெயிட்டராகவும் பாரில் பார்டெண்டராகவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சராசரி மனுஷனாக வாழ்ந்திருக்கார் அவர். பாருங்கள் ஃபோட்டோவில் நம்மால் ஜம்முன ஃப்ரெண்ட்ஸோடு 70 வயசில் எப்படி ஸ்டில் கொடுத்துருக்காப்லன்னு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரோன் சைனிங் ஆஃப். பை.